தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினராக இருந்து ராஜினாமா பண்ணியிருக்கேன், என்ன காரணம்? காரணம் ஒன்றுதான், அந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல இருக்கும்போது, ஒரு பொறுப்புல இருக்கும்போது கட்சி சார்பாக ஈடுபட முடியாது. நீங்களே பார்த்தீங்கன்னா கமலாலயத்துக்கு 1.5 வருஷம் கழிச்சு தான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன். 1.5 வருஷமாக அந்த பொசிஷன், அந்த பொறுப்பு ஏற்றதுக்கப்புறம் கமலாலயத்துக்கு வரவே இல்லை. போன வருஷம் பிப்ரவரி மாதத்தில் அந்த பொசிஷன் கொடுக்கப்பட்டது, மார்ச்சில் ஆஃபீஸ் அசியூம் பண்ணேன். அண்ட் அதுக்கப்புறம் நான் கமலாலயம் பக்கமே வரல, ஏன்னா வரக்கூடாது, அதுதான் எங்களுடைய பயலாஸ் சொல்லுது. ஸோ 1.5 வருஷம் பார்த்தேன். நான் வந்து கட்சி சார்பாக உழைக்கணும், கட்சி சார்பாக வேலை செய்யணும், பாஜகவுடைய காரியகர்த்தாக நான் வந்து பணியாற்றணும்னு ஆசை இருந்தது. ஒரு பொசிஷன் கொடுத்ததுக்கு பிரதமர் அவர்களுக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் நட்டாஜி அவர்களுக்கும் சந்தோஷி அவர்களுக்கும், ஏன்னா அவங்க 4 பேர் பார்த்து தான் அந்த பொசிஷன் கொடுத்தாங்க, அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். ஆனால் என்னுடைய மனசு, என்னுடைய கவனம் ஃபுல்லாகவே அரசியல் தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது நான் இங்கே வந்து காரியகர்த்தாக, பாஜகவோட காரியகர்த்தாக வேலையை செஞ்சால் தான், பணியாற்ற தான் எனக்கு வந்து முழு திருப்தியாக இருக்குது. கட்சியில் முக்கிய பொறுப்பு வழங்குவதற்காக ராஜினாமா பண்ணிக்கலாம் அப்படின்னு சந்தேகம். எப்போவுமே ஒரு பேரம் பேசிட்டு நான் வாழ்க்கையில் நடக்கிறது கிடையாது. நான் வந்து கட்சிக்காக பணியாற்றும், அது மட்டும்தான். கட்சிக்காக என்னால் வந்து எங்கேயுமே வந்து ஒரு டெலிவிஷன் டிபேட்ஸ்லையும் என்னால் கலந்துக்க முடியல. ஒரு பேச்சு திறமை இருக்குது. நான் அப்படி இருந்தும் நேஷ்னலியும் ஒரு லோக்கலின்னு வந்து எங்கேயுமே வந்து கட்சி சப்போர்ட் பண்ணிவிட்டு, பிரதமர் சப்போர்ட் பண்ணிவிட்டு என்னால் வந்து அதில் ஈடுபட முடியல. ஸோ ஐ திங்க் இப்போது வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன். ஸோ இப்போது முழு மனசோட கட்சி சார்பாக எங்கெல்லாம் குரல் கொடுக்கணும், எந்தெந்த இடத்துக்கு போகணும், அது எல்லாமே கட்சி சார்பாக நான் இனிமேல் இறங்க போகிறேன். எனங்க அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதான் சொன்னேன், ஒரு பேரம் பேசிட்டு இது கொடுத்தா தான் அதுன்னு அப்படி என்றைக்குமே கிடையாது. கட்சி நம்பி, பிரதமர் நம்பி நம்ம இங்கே வந்திருக்கோம். ஸோ பாஜக மாதிரி ஒரு மிகப்பெரிய கட்சி நம்ம வந்து, அது கடந்த 10 ஆண்டுகளாக நம்ம பார்த்திங்கன்னா பாரத தேசம் வந்து எந்த அளவுக்கு முன்னேறி இருக்குது. நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கும் உரையாற்றும் போது எவ்வளோ விஷயங்கள் அவர் பேசியிருக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு நாடு முன்னேறணும், இன்றைக்கி நாளைக்கு நம்ம நாடு எப்படி இருக்க போகுதுங்கிறது முக்கியம் கிடையாது. 2047 நம்ம நாடு வந்து எந்த அளவுக்கு த பிக்கெஸ்ட் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி மட்டும் இல்லாமல் தி மோஸ்ட் பவர்ஃபுல் கண்ட்ரியாக இருக்கணும், அதுக்கான மாற்றங்கள் எப்படி கொண்டு வர முடியும், அதுக்கான பேச்சு இன்றைக்கி நம்ம பிரதமர் பேசினதை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நம்ம நாடு முன்னேற்றம் அது மட்டும்தானே. நான் முன்னேறி என்ன பண்ண போகிறேன்? நம்ம நாடு முன்னேறினா தான் நம்ம பசங்க அவங்களுடைய அடுத்த ஜென்ரேஷன் முன்னேற முடியும். ஸோ அதுக்கான வேலைகள் இப்போ இருக்கு. 26 ஆரம்பிச்சிட்டிங்களா? 26 அடுத்தது என்ன நடக்க போகுது எனக்கே தெரியல. ஸோ இன்றைக்கி தான் வந்திருக்கேன் கமலாலயத்தில், ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அதுவும் இந்த மாதிரி ஒரு சுதந்திர தினம் கொண்டாடுறதுக்காக 1.5 வருஷம் கழித்து நான் வந்து கமலாலயத்துக்கு வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் அந்த தேசிய கொடி ஏற்றும் போது ரொம்ப பெருமையாக இருக்கேன். நான் அண்ணாமலைஜி ரொம்ப நாள் கழித்து தான் நான் இங்கே பார்த்து, அதுவும் கமலாலயத்தில். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் எல்லோரும் சந்திக்கும் போது. ஐயோ, எனக்கு சத்தியமாக தெரியல, நான் ரிசைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் ரிசைன் பண்ணுங்கன்னு யாருமே என்கிட்ட சொல்லலை. ஆனால் ரெசிக்னேஷன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடியே நான் வந்து பேச ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா NCW அந்த பொசிஷனில் இருக்கும்போது என்னால் வேலை செய்ய முடியல. ஸோ அதனால தான் நான் அப்போவே வந்து நட்டாஜி கிட்டேயும் சந்தோஷிக்கிட்டேயும் அண்ட் அமித்ஷா அவர்கள்கிட்டையும் நான் வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன். நட்டாஜி அந்த சந்தோஷி நேராக பார்த்து நான் பேசினேன். அப்போவே சொன்னேன், கொஞ்சம் டைம் கொடுங்க, கொஞ்சம் டைம் கொடுங்க சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ போன மாதம் நான் போய் ரெசிக்னேஷன் கொடுத்துட்டேன். சரி, இப்போ கொடுங்கன்னா சொன்னாங்க. ஸோ நான் போன மாதம் ரெசிக்னேஷன் கொடுத்துட்டேன். நேற்று தான் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. 1 மாதம் கழித்து தான் அவங்களே ரெசிக்னேஷன் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. தேசிய தலைவர்கள் ஏதாவது அறிவுறுத்தல்கள் ஏதாவது கொடுக்கப்பட்டாங்களா மேடம்? நீங்கள் ராஜினாமா செய்ய போகிறேன்னு சொன்ன உடனே எது இல்லையே, அவங்களுக்கு தெரியும் நான் ராஜினாமா பண்ண போறேன். நான் தெரியும், ஏன்னா ராஜினாமா கடிதம் கொடுக்கும் போது நான் சொல்லி தானே கொடுத்தேன். ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் என்கிட்ட பேசணும்னா அவசியமே கிடையாது. நீங்க ராஜினாமா செய்ததுக்கு பிறகு சமூக வலைத்தளங்கள்ல நீங்க கூட போட்டிருக்கீங்க, திமுக என்ன காரணம்? பயம். ஒரு கட்சி சார்பாக பேச முடியாத அளவுக்கு நான் இவ்வளோ சொல்லியிருக்கேன். இப்போது கட்சி சார்பாக பேசும்போது எவ்வளோ பேசுவேன், அந்த பயம் கொஞ்சம் நல்லது. அந்த பயம் இருக்கட்டும், என் பேர் பார்த்தாலே கொஞ்சம் நடுங்குறாங்கல்ல, அந்த பயம் நல்லது அவங்களுக்கு. நான் சிம்பிளான விஷயம் சொல்கிறேன், மடியில் கணம் இருந்தால் தான் அந்த பயம் இருக்கும். மடியில் எவ்வளோ கணம் இருக்குது அதை திமுக காரங்களுக்கு தெரியும்.
அந்த பயத்துல தான் பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டோம், இதுக்கப்புறம் தான் விளையாட்டு ஆரம்பிக்க போகுது. ஓகே, தேங்க்யூ மேடம்.